கலரில் வரும் கேசிங் கலர் கொடுக்குறோம். ஓகே கொடுத்துடுறோம். ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் ஒரு லேயர் போட்டுவிடுறோம். லேயர் போட்டுட்டு அந்த லேயரில் கலர் அப்ளை பண்ணிடுறோம். கலர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சமான கலர்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அதே மாதிரி பிடிச்சமான கலர்லாம் அப்ளை பண்ணிடுவேன். ஓகே கலர் பண்ணிட்டு இருக்கோம். லைட் எல்லோ, டார்க் எல்லோ, டார்க் ப்ளூ, டார்க் க்ரீன் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே அப்ளை பண்ணிட்டு இருக்காச்சு. இது என்ன பண்ணணும்னா மோடு மாற்றிக்கலாம். நல்லா இருப்பாங்க மாற்றிக்கலாம். நார்மல் வச்சுட்டு கலரில் அப்புறம் கேசிங்கில் வைக்கிறோம். ரொம்ப அதிகமாகவே வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா கலரும் மிக்ஸ் ஆகும் மாதிரி பண்ணுறாங்க. அதான் நமக்கு தேவை. மதிப்பு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மதிப்பு கொஞ்சம் குறைச்சிட்டு சின்ன விஷயம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஹைலைட் அதை விட்டோம்னா பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சின்னதை கூட்டிட்டு அந்தளவு கலர் அந்தளவுக்கு தெரியாததுனால நம்ம அதை கூட்டி போடுவோம். போகிறோம். இந்த இது போட்டவங்க இது செய்தி போட்டவங்க அந்த டைட்டிலும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? சேஞ்சிங் பண்ணிட்டு இதை வந்து நான் ஒரு தனியாக சேஞ்சிங் பண்ணிட்டு இந்த வீடியோ எல்லாமே இந்த இமேஜ் எல்லாமே கூகுளில் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே தேடி எடுத்தது தான். எதுவுமே பே பண்ணி வேண்டாம் இருக்காது. ஓகேங்களா? சென்டர் பட்டான்னு பார்த்தேன். அது வந்து மாறிச்சு. நான் வந்து நானே கரெக்டான ஒரு டிஸ்பிளே வச்சுருக்கேன். டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஒரு வீடியோ சென்டராக தான் இருக்குது. ஓகே ஃபோட்டோ, அதாவது டிராயிங் பண்ண ஃபோட்டோ எதையும் கட் பண்ணிக்கலாம். உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டு தான் கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த விஜய் அவரோட டிராயிங் பண்ண ஃபோட்டோ. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேம் இதுலேருந்து நம்ம ஃபோட்டோ வைக்க யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது ஃபோட்டோவாக எடுத்தேன். அதில் செட் பண்ணுவேன். ஓகே நான் நெக்ஸ்ட் போகிறேன். ஃப்ரேம் போகிறேன். ஃப்ரேமை செட் பண்ணிக்கலாம். ஃப்ரேமை செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கலர் செலக்ட் பண்ணோம். ஒயிட்டை செலக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ரேம் வரல எல்லாமே. நம்ம பேக் வைஸ் தட்டிக்கிட்டே இருக்கு. இருக்க ஒயிட் எல்லாமே கிளியர் ஆகிடுது. கொஞ்சம்
போட்டு மெர்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம ஹெல்த்து மெர்ஜி விட்டு காஃபிலே இருக்கிறது எந்த கார்டு அதை தூக்கி வச்சிடணும். தூக்கி வச்சு இந்த விஜய் ஃபோட்டோ நமக்கு பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா பிஸராக இருக்கணும், அதெல்லாம் தெரிசி கூட வச்சு கிளியர் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டது. நெக்ஸ்ட் மேலே போகிறோம், ஒரு லேயர் போட்டுக்கிட்டு கீழே வந்ததுதான் கீழே போய் ஒரு லேயர் போட்டு கலர் பிளாக் கலர் லைட் பிளாக் போட்டு கீழே பார்டர் மட்டும் நம்ம பிளாக் லைட் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் டூல் வச்சு அடுத்த கலரில் போய் கேசிங் கிளியர் பண்ணிவிட்டு கேசிங் கிளியர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அது ஒரு போஸ்டரில் தான் இருக்குது அந்த பிளாக் எஃபர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் முதல் லேயரை செலக்ட் பண்ணிடும், செலக்ட் பண்ணிட்டு எல்லா இமேஜுமே கூட்டிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணி பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். உங்கள் சூர்யா.